Hi friends, good morning. நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இன்னைக்கு 4/2/2019 பிப்ரவரி மாசம் வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், பேசிக்கா நாம கமாடிட்டிஸ்ல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களிடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ்ல பார்க்க வேண்டியது குளோபல் வைஸ்ல கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இந்திய கமாடிட்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் ரெண்டுமே நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெட்டல் எல்லாமே பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்திய கமாடிட்டி சந்தையில கோல்ட் அண்ட் சில்வர் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 85 புள்ளிகள் குறைந்து கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 81 புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் 4 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 0.25% டவுன்லையும், மெட்டல்ல காப்பர் தவிர மற்ற எல்லா மெட்டலுமே பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்திய பங்குச்சந்தை எப்படி ஓபன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 46 புள்ளிகள் டவுன்ல 10,847 அப்படிங்கிற லெவல்ல கீழே இறங்கி மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்திய பங்குச்சந்தை நெகட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நாம செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் 17 புள்ளிகள் நெகட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்ல நிக்கி பாசிட்டிவாகவும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 38 புள்ளிகள் குறைந்தும் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஒரு மிக்சிங் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம முக்கியமா இன்னைக்கு வரப்போற டேட்டாஸ், குளோபல் வைஸ் டேட்டாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ யூரோப் அண்ட் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த நிறுவனம், நியூசிலாந்து இந்த குளோபல் வைஸ்ல இருக்கிற டேட்டாஸ் தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு கமாடிட்டிஸ்ல நாம மானிட்டர் பண்ண வேண்டிய பிவோட் லெவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது அலைஸ் ப்ளூல கொடுக்குற பிவோட் லெவல். ஸோ இந்த பிவோட் லெவல் ரொம்ப பாசிட்டிவாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம பிவோட் லெவல்குள்ள வருவோம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 134 அப்படிங்கிற லெவல்ல, 135.66 அப்படிங்கிற லெவலுக்கு மேல பாசிட்டிவாகவும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. அதை கட் பண்ணுச்சுன்னா 137, அதை கட் பண்ணுச்சுன்னா 137.86. கீழே சப்போர்ட் 133.46 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அதுக்கு கீழே 132.63, அதுக்கு கீழே 131 கீழே இருக்கு. காப்பர் 437 அப்படிங்கிற லெவல்ல 440 மேல ரெசிஸ்டன்ஸும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 443 ஆகவும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 446 ஆகவும் இருக்கு. அடுத்து 435 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட் ஆகவும், 432.27 செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 430 அப்படிங்கிற லெவல் தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. க்ரூட் ஆயில் 4031 அப்படிங்கிற லெவல்ல, 3923 அப்படிங்கிற லெவல்ல 4033 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 4094, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 4202. கீழே சப்போர்ட் 3860 கீழே இருக்கு, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3752, தேர்ட் சப்போர்ட் 3689. லெட் 151 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே முதல் ரெசிஸ்டன்ஸ் 152.65 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 153.65 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 155 அப்படிங்கிற லெவல் இருக்கு. மேல சப்போர்ட் வந்து 150 அப்படிங்கிற லெவலுக்கு கீழ இருக்கு, 148 செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் 147. 198.87 அப்படிங்கிற லெவல்ல நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோன்னா 201 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 205
மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 207 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. அடுத்து 194.54 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட் ஆகவும், 192 கீழே செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 187 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. அடுத்து நிக்கல் 896 அப்படிங்கிற லெவலில், 917 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 928 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 948.76 அப்படிங்கிற லெவல் இருக்கு. 885 சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 10 பாயிண்ட் தள்ளி 865, அதுக்கு கீழே 854 அப்படிங்கிற லெவல் இருக்கு. சில்வர் 40,522 அப்படிங்கிற லெவல, 40,844 மேல ரெசிஸ்டன்ஸும், 40,259 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 40,844 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 41,107 எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் 41,429 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கீழே சப்போர்ட் 39,937 செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 39,674 தேர்ட் சப்போர்ட் ஆகவும் எதிர்பார்க்கலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 197.63 அப்படிங்கிற லெவலில், 201 மேலே ரெசிஸ்டன்ஸும், 204 அப்படிங்கிற லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும், 208 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. 195 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட் ஆகவும், 191 செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 188 தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை கமாடிட்டியில் நாம் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கமாடிட்டிஸில் வேற ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறீங்க, அதுவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அது அந்த டீட்டெயில்ஸை கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுக்கலாம். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. கமாடிட்டிஸ் பற்றின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.